हेलो वेलकम टू अवर चैनल सिंपली शुभा। இன்னைக்கு எங்க வீட்ல நாங்க ஒரு நியூ ஹவுஸ்க்கு மாற போறோம். சோ அது த ஹவுஸ் வார்னிங் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது பால்கனி வியூ. இங்க நான் ஸ்டாப் பேர்ட் மியூசிக் வரும். அப்படிப்பட்ட ஒரு பால்கனி. பால் காய்ச்சிட்டு இருக்க அம்மா அவங்க கிட்ட பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால் பொங்குது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹவுஸ் டூர் போலாமா? இங்க காலிங் பெல் இருக்கு. இப்போ நான் இந்த காலிங் பெல் அடிச்சா கடவு திறக்கலாம். ஓகே ஓகே நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். सो इदा हॉल अद किचन इंग और कन्नाडी मारी इरुक्कु. सो हॉल ले नडक्कुरदेल्लाम पाक्कलाम. एंड इदु इंद रूम्स कुला और कनेक्शन रोड मादिरी और विषयम. सो इंग और फैन इरुक्कु, लाइट इरुक्कु, इंग मून लाइट इरुक्कु, அப்புறம் ஏசி இருக்கு. இதுக்கான ஸ்விட்சஸ்லாம் கதவுக்கு பக்கத்துல இருக்கு. இப்போ நம்ம ஸ்லோவா பால்கனிக்கே போயிடலாம். இதாங்க பால்கனி வியூ. இந்த வியூக்கு பேரே ஜங்கிள் வியூ. இங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இங்கேயும் few அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இங்க ஒரு லேக் தெரியுதா? இந்த லேக் தான் ஒரு லேக். நம்ம இந்த பால்கனில இருந்து பார்க்கலாம். சோ திஸ் இஸ் தி ஜங்கிள். இங்க நிறைய விதமான மரங்கள் இருக்கு. சோ இதான் பால்கனி. இங்க ஒரு சின்ன கார்னர் மாதிரி இருக்கு. இதுல கம்ப்ரஸர்ஸ்லாம் இருக்கு. அப்படியே ட்ரைனேஜஸும் மேல இருக்கு. அண்ட் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே இப்போ நம்ம ஸ்லோவா அடுத்த லொகேஷனுக்கு போலாம். சோ நம்ம காமன் ஏரியாக்கு வந்துட்டோம். அதுதான் கனெக்ஷன் பாத். ஸோ இந்த கனெக்ஷன் பாத்தில் அப்படியே போனால் இங்கே லைட் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வீட்டுக்குள்ளே தீ வந்தால் மீன்ஸ் ஃபயர் வந்தால் ஒரு வாட்டர் வரும். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சுவாமி ரூம். சுவாமி ரூம்லேருந்து அதே வியூ தான் இருக்கும். ஓகே நம்ம அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம். ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கோம். அகெயின் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் சேம் வியூ தான்.
மாஸ்டர் பெட்ரூம்ல என்ன ஒரு பிரச்சனா? இங்க ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. சோ இந்த பாத்ரூம்ல 2 ஷவர்ஸ் அப்புறம் இங்க ஒரு கண்ணாடி லா இருக்கு. அப்புறம் இந்த டோரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டோர் அப்படியே கண்ணாடி டோர். இங்க ஹீட்டரும் லைட்டும் இருக்கு. அடுத்த லொகேஷன் பாத்திரலாமா? சோ இதாங்க கர்டைன்ஸ். சோ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஹால் பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்க மாதிரி இருந்த அந்த ரூம். சோ இந்த ரூம்ல என்னன்னா கிடையாது, ஏசி மட்டும் தான் இருக்கும், ஃபேன் கிடையாது. இங்க வந்து கிச்சனுக்கு பக்கத்துல வாஷிங் மிஷின் ஏரியான்னு ஒன்று தனியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் இங்க இருக்கு. ஓகேங்க, இப்போ இப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க அடுத்த ரூம்ஸ் எல்லாம் தெரியும். இதுக்கு பக்கத்திலே ஒரு பாத்ரூம் இருக்கு. இது வந்து வேற பாத்ரூம். சோ 3 பெட்ரூம்ஸ் 2 பாத்ரூம்ஸ் இருக்கு. சோ இப்படியே இங்க இருந்து இப்படி பார்த்தா ஹால் இப்படி தெரியும். ஓகே, நம்மளோட அடுத்த லொகேஷன் எந்த இடம்னா கிச்சன். ஸோ நம்ம பால் காய்ச்சினப்போ பால் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து புது கேஸ் ஸ்டவ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கனால இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான், டெம்பரவரி கேஸ் ஸ்டவ் தான். ஸோ கொஞ்சம் நாளில் எங்களுக்கு ஒரு புது கேஸ் ஸ்டவ் வந்துடும். இந்த சிலிண்டர்லாம் இருக்குது. இங்க பார்த்தோம்னா சிங்க் இருக்கு. இங்க அந்த சிங்க் வாஷர்லாம் இருக்கு. அப்புறம் இங்க மிச்ச ஏரியா. அண்ட் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் ஏரியான்னு நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு கிச்சன்ல வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வாஷிங் மிஷின் ஏரியா. ஸோ இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கலாம் இந்த இடத்துல. இங்கேருந்து பார்த்தா அந்த கனெக்ஷன் தெரியும், தெரியுதா? ஸோ இங்கேருந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம். இதெல்லாம் மிச்ச சைட். அங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் கர்டைன் இருக்குது. இப்போ நம்ம கிச்சனில் எக்ஸாஸ்ட் இருக்கு. இந்த எக்ஸாஸ்ட் வந்து க்ளீன் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே இங்க மேல கொஞ்சம் பார்த்தோம்னா கிச்சன்ல ஷெல்ஃப் இருக்கு. கீழே பார்த்தாலும் கிச்சன்ல ஷெல்ஃப் இருக்கு. ஸோ இந்த ஷெல்ஃப்ல ஏதாவது புகை வந்ததுன்னா வெளியே போகிறதுக்கு இந்த வழி வச்சிருக்காங்க. ஸோ இது அப்படியே வெளியே போயிடும். இது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இடம்.